பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் கோவிட் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சாரதா இணைந்திருக்கிறார். சாரதா, தமிழக அரசு என்ன அறிவித்திருக்கிறது, விரிவாக சொல்லலாம். தமிழகத்தில் நம் அனைவருக்கும் தெரியும், கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து 1000 கடந்த பாதிப்பு ஒரு நாளுக்கு பதிவாகி வருகிறது. இன்றும் 1400 மேற்பட்டவர்களுக்கு தொற்று ஒரே நாளில் தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று அதிகரிப்புக்கு காரணம் என்பது மக்கள் கொரோனா விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்காததுதான் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் முறையாக முகக்கவசம் அணியாததும் சமூக இடைவெளியை பின்பற்றாததுமே பாதிப்பு அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்று பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டுகிறது. எனவே பொதுமக்கள் முகக்கவசத்தை தொடர்ந்து அணிய வேண்டும் என்றும், மேலும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், மூடிய அறைகளில் இருக்கும் பொழுது கொரோனா பரவலை தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளை கடைபிடித்தல் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மக்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இதனை கடைபிடிக்காவிட்டால் அதற்கு உரிய நடவடிக்கை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அபராதம் என்பது ₹500 வசூலிக்கப்பட்டு வந்தது. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை பின்பற்றாத நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு இவர்களால் தான் அதிகரிக்கிறது என்று ஏற்கனவே இந்த செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டியிருப்பது போல், அதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் நான் குறிப்பிட்டது போல 1400 மேற்பட்டவர்களுக்கு ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கடந்த சில வாரங்களாகவே இருப்பது போல சென்னையில் தான் 50% மேலான, கிட்டத்தட்ட 50% தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 600 மேற்பட்டவர்களுக்கு சென்னையில் ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தமாக கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை என்பது 7458 இருக்கிறது. சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாகும். மேலும் கோவை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி.